வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5, 6, 7, 8 ஆல் வகுப்படும் பொழுது மீதி 3, 9 ஆல் வகுப்படும் பொழுது மீதி 0 வரக்கூடிய மிகச்சிறிய எண்ணானதுன்னு 3/7/2019 கேட்டிருக்காங்க. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, 9 ஆல் வகுக்கும்போது மீதி வந்து 0 வருமா? அப்ப நம்ம 9 எடுத்துக்கலாம். 9 ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா டிஜிட்டையும் கூட்டணும். எல்லா டிஜிட்டையும் கூட்டி சிங்கிள் டிஜிட்டாக மாற்றி 9 வந்துச்சுன்னா அது வந்து 9 வாய்ப்பாட்டில் வகுப்படுது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன், 1678 எல்லா டிஜிட்டையும், அதாவது 1, 6, 7, 8 கூட்டுறேன், 22 வரும். இதை சிங்கிள் டிஜிட்டாக மாற்றும் போது 4 வருது. எனக்கு என்னென்னு வரணும், 9 வரணும். அப்போ ஆப்ஷனே கிடையாது. பி எடுத்துக்கிறேன், 1683 எல்லா டிஜிட்டையும் கூட்டுறேன், டிஜிட்டை கூட்டினா 18 வரும். இதை சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா 9 வருது. பர்ஃபெக்டாக 9 வரத்தால் இதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அடுத்த ஆப்ஷன்லாம் பார்த்துட்டு வரேன். அடுத்தது வந்து 2523 கொடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் சிங்கிள் டிஜிட்டாக, அதாவது எல்லா டிஜிட்டையும் கூட்டுறேன், கூட்டினா எனக்கு 12 வரும். சரிங்களா, இதில் சிங்கிள் டிஜிட்டாக மாற்றும் போது 3 வருது, எனக்கு 9 வரணும். அப்போ இதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஃபைனலாக வந்து டி எடுத்துக்கிறேன், 336, அதாவது 3363 கொடுத்துருக்காங்க. அதை டிஜிட் எல்லாத்தையும் கூட்டுங்க, கூட்டினா 15 வரும். இதை சிங்கிள் டிஜிட்டாக மாற்றும் போது 6 வருது. ஸோ பர்ஃபெக்டாக ஆப்ஷன் பி மட்டும்தான், 9 வரத்தால் இதான் ஆன்சர். இதே மாதிரி May 21 நடக்கக்கூடிய Group 2 2A எக்ஸாமில் மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா இது மின்னல் வேக கணித டெஸ்ட் பேட்ச் 2022. 660 கணக்குகள் எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் மின்னல் வேகத்தில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வரிசையில் வகுபடும் தன்மையிலிருந்து இது இம்பார்ட்டன்ட் Group 2 சொல்லியிருந்தோம். இதில் டெப்த்தாக 4 கிளாஸாக நம்ம நடத்திட்டுருக்கோம். இன்றைக்கி ஃபைனல் கிளாஸுக்கு வந்தாச்சு. இதில் வந்து 2 மெத்தேட் இருக்குது. இந்த 2 மெத்தேட் கட்டாயமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இங்கே கொஞ்சம் கொஸ்டினை பாருங்களேன். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மீதி வந்து 3 வரக்கூடிய எண் என்ன அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக இப்போ நடந்த எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க, 2014 Group 2 கேட்டிருக்காங்க. நான் ஒரு ஓவராலாக சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு பார்த்தா லேட்டஸ்ட் 19/3/2022 இப்போ இந்த மந்த் நடந்த எக்ஸாம்ல, அதாவது போன மந்த்ல கைதான் கடைசி எக்ஸாம். சரிங்களா, அதுல கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 2018 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் பார்க்க போறோம். இதற்கான ஆன்லைன் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட்னே கொடுத்துருப்பேன். மறக்காம Test 8 வந்து கிளாஸ் கவனிங்க இன்ட்ரெஸ்டா புரியும். சரிப்பா, ஃபர்ஸ்ட் கணக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இது 2014 Group 2 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஒரு எண்ணுடன் 1 கூட்ட அது 12, 18, 24, 32 மீதின்றி வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு எண் இருக்குதான், சரி, அந்த எண் தான் ஆப்ஷனில் இருக்குது. சரிங்களா, அதோட 1 கூட்டும் பொழுது, அப்போ இப்போ உதாரணத்துக்கு 278 ஆப்ஷனே இருக்குதுன்னா, இதாக கூட நீங்கள் 1 கூட்டினீங்கன்னா அது 279 மாறும். கரெக்டாக அப்படி மாறுதில்ல, இந்த எண் 12, 18, 24, 32 மீதியின்றி வகுபடுமா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அவ்வளோதான், புரியுதுங்களா நான் சொல்கிறதே. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு எண்ணாக கூடிய எல்லா ஆப்ஷனாக கூடியும் டைரெக்டாக 1 கூட்டிக்கணும். 1 கூட்டிகிட்டே நமக்கு என்ன கிடச்சிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொன்ன மாதிரி வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் 12, 18, 24, 32 வகுப்படுதா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா இது ஒவ்வொன்றா செக் பண்ணுறது கூட முதல்ல என்ன பண்ணுங்கள், எல்லா நம்பராக கூட 1 கூட்டிங்க. சரிங்களா, அப்போ 278 1 கூட்டினா 279 வரும். கரெக்டாக அடுத்தது ஆப்ஷன் பி வந்து 288 இருக்குது, அதோட 1 கூட்டினா 289 வரும். புரியுதுங்களா நான் போகிறதே. அதுக்கடுத்தது ஆப்ஷன் சி வந்து 287 கொடுத்துருக்கான், 1 கூட்டினா 288 வரும். ஓகேங்களா, ஃபைனலாக 279 டீல கொடுத்துருக்காங்க, அதாக கூட 1 கூட்டுங்க. 279 ஆடு 1 கூட்டினா 280 கிடைக்கும். சரிங்களா, ரைட். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எல்லா நம்பராக கூட 1 கூட்டியாச்சு. சரிங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 12, 18, 24 வகுப்படுதான்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வகுப்படும் விதியை பற்றி நம்ம வந்து ஒரு 3 கிளாஸாக பார்த்துட்ருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ தான் மொதல் வாட்டி பார்க்குறீங்கன்னா, தயவு செஞ்சு அந்த கிளாஸ்லாம் பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் புரியும். சரிங்களா, ரெகுலராக பார்க்குறோம், ரொம்ப ஈஸி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 12 முதல் ஏற்றுக்கிறேன். 12 ரூல் உங்களுக்கு தெரியும், 12 நம்ம எப்படி பிரிக்கலான்னா, 4, 3, 12 அப்படின்னு பிரிக்கலாம். கரெக்டாக அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 18 கொடுத்துருப்பாங்க. 18 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9, 2, 18
8 அப்படின்னு வந்துடும். சரிங்களா, இதெல்லாம் நான் வேக வேகமாக போட்டுறேன். அடுத்தது 24 கொடுத்துருக்காங்க. 24 நமக்கு எந்த நம்பர்ஸ் வரணும், 2, 3, 4 அந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர்ஸால் வர மாதிரி பிரிங்க. 3, 8, 24 கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், 3, 8 பிரிச்சுக்கிறேன். சரிங்களா, இப்போ பாருங்கள் 3 வந்து நமக்கு நிறைய இடத்துல இருக்குது, அதனால 3 எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, அதுக்கடுத்தது 32 கொடுத்துருக்காங்க. 32 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4, 8, 4, 8, 32 கரெக்டாக, ரைட். இப்போ பாருங்கள் எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன், நம்பர்ஸை கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு தேவையான நம்பர்ஸ் என்னப்பா, 3ங்க. சரிங்களா, அதே மாதிரி 9 இருக்கும்போது நம்ம 3 ட்ரை பண்ண வேண்டிய விஷயமே இல்லை, 9 பார்த்தாவே முடிச்சிடலாம். சரிங்களா, அடுத்தது 2 இருக்குது, அதுக்கப்புறம் 4 இருக்குது. 2 அர்த்தம் நான் ஓவனா சொல்லிடுறேன், 9 எல்லா டிஜிட்டையும் கூட்டணும், சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும். 9 வந்துச்சுன்னா அது வந்து எதால் வகுப்படுது, 9 வகுப்படுதுன்னு அர்த்தம். 2 லாஸ்ட் டிஜிட்டை ஒரு முறை பாதியாக்கணும். ஒரு முறை பாதியாக்கும் போது அது வந்து முழு நம்பராக வந்துச்சுன்னா அது வந்து என்னன்னு அர்த்தம், 9 வகுப்படுது அப்படின்னு அர்த்தம். 4 வந்து லாஸ்ட் 2 டிஜிட்டை 2 முறை பாதியாக்கணும், முழு நம்பராக வரணும். 8 வந்து லாஸ்ட் 3 டிஜிட்டை 3 முறை பாதியாக்கணும், முழு நம்பராக வரணும். இவ்வளோதான், ரொம்ப ஈஸி. சரிங்களா, ரைட். இப்போ முதல்ல நம்ம எதை எடுத்துக்கலான்னு பார்த்தோன்னா 2 எடுத்து பார்க்கலாம். ஏன்னா 2 என்னென்ன ஒமிட் ஆகுதுன்னு பாருங்களேன், 2 இது வராது. ஏன்னா 9 இருக்கத்தால் பாதியாக்க முடியாது. இது 289 இருக்கா, அதுவும் வராது. சரிங்களா, அப்போது ஆப்ஷன் சியும் வருது, அதே மாதிரி டியும் வருது, கரெக்டாக, ரைட். இப்போ இந்த ரெண்டு வச்சு நான் 2 ஆப்ஷனை ஒமிட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 ட்ரை பண்ணலாம். 9 ட்ரை பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 9 ட்ரை பண்ணால் 8, 8, 16, 17, 18 வரும். இது பாருங்கள், இதை கூட்டினா 18 வரும். இதை சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா 9 வருது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், இங்கே இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும், 8, 2 கூட்டினா 10 வரும். 10 சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா 1 தான் வரும். அப்போது 9 வாய்ப்பாக ட்ரை பண்ணும்போது எனக்கு ஆப்ஷன் சி மட்டும்தான் பர்ஃபெக்டாக வருது. நான் மற்ற நம்பர்லாம் பார்க்கவே இல்லைங்க. இப்போ 4, 8 ட்ரை பண்ணவே இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணீங்க. சரிங்களா, ஸோ எதுலேயே பாருங்கள் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த பிரிக்கிறத மனசுலேயே பிரிச்சிட்டிங்கன்னா போதும், ஆன்சர் அடுத்த செகண்டே வந்துடும். தெளிவாக புரியுதுங்களா, அப்போ இதாங்க விடை. ஓகேங்களா, ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 4வது கொஸ்டின் வந்துடலாம். 4வது கொஸ்டின் வந்து 3/7/2019 கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 6, 7, 8, 9, 12 என்ற எண்களால் வகுப்படும் பொழுது ஒவ்வொரு வகைக்கும், ஒவ்வொரு வகைக்குன்னா ஒவ்வொரு நம்பர்னு அர்த்தம். சரிங்களா, ஒவ்வொரு வகைக்கும் மீதி 1 வரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. இதில் முக்கியமான விஷயம் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா சின்ன நம்பர், அப்போ நம்ம ஆப்ஷனை சின்ன நம்பராக தான் எடுக்கணும். அதுக்கடுத்தது முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது 6, 7, 8, 9, 12 அந்த எண்களால் நீங்கள் வகுக்கும் போது மீதி வருதான். இப்போ உங்களுக்கு புரியத்துக்காக சொன்னால் ஒரு 5 இருக்குது, 5 நான் 2 வகுக்கிறேன் புரியத்துக்காக சொல்கிறேன். அப்படி நான் இதை வகுத்தா 2 முறை வந்துடும், மீதி என்ன இருக்கும், 1 இருக்கும், கரெக்டாக. இப்போ மீதி 1 வரும் அப்படின்னு தான் இவங்க சொல்லியிருக்காங்க. நான் இது என்ன பண்ண போகிறேன், மீதி 1 வரும்னு சொன்னதால் நான் டைரெக்டாக என்ன பண்ண போகிறேன், ஆப்ஷனோட ஒன்று கழிச்சிக்க போகிறேன். கழிச்சிட்டே எனக்கு முழுசாக வந்துடும்ல. இப்போ நம்ம 5 2 வகுத்தோம் கரெக்டாக, இதில் நான் 1 கழிச்சிட்டா 4/2 வரும் முழுசாக வகுப்படும் கரெக்டாக. அவங்க ஏன்னா மீதி 1 வருதுன்னு சொல்கிறாங்க, அப்போ ஆப்ஷனில் 1 கழிச்சிக்கணும். போன கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு தெளிவாக டிஃப்ரெண்ட் புரியுதா, ஏன்னா இதில் 1 கூட்ட சொல்கிறாங்க தெளிவாக. ஸோ கூட்ட சொன்னதால் நான் ஆப்ஷனை கூட்டிக்கிட்டேன். ஆனால் இதில் வந்து மீதி 1 வரும்னு சொன்னாங்க, ஏன் நம்ம மீதி 1 வரும்னா கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த 1 நான் கழிச்சிட்டா அப்போ மீதி இன்றி தானே வகுப்படும், புரியுதுங்களா கொஸ்டினோட தரம், ரைட். இப்போ என்ன பண்ண போகிறேன், இருக்கிற இதுவில் 375 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றா கழிச்சிட்றேன். 375 ஒன்று போச்சுன்னா 374 கிடைக்கும் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 490 கொடுத்துருக்காங்க. 490 ஒன்று கழிச்சா 489 கிடைக்கும் கரெக்டுங்களா, ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 505 கொடுத்துருக்காங்க, அதில் 1 கழிச்சிக்கிட்டா 504 வரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 550 கொடுத்துருக்காங்க, அதில் 1 கழிச்சிக்கிட்டா 549 வரும் கரெக்டா. இதெல்லாம் மனசுலயே கழிச்சு வச்சுக்கணும் சரிங்களா. இப்ப வாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 6, 7, 8, 9, 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடகடகடன்னு பார்த்தாலும் இதில் வந்து அவங்க சொல்லும் போதே மிகச்சிறி என்னன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் இருக்கிறதுல சின்ன நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 374, அதுக்கடுத்தது 489, அதுக்கடுத்தது தான் 504 வருது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல நம்பர் செய்திக்கிறா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 6 கொடுத்துருக்காங்க, 6 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டால்
ஈர் மூணு ஆறு அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது ஏழு கொடுத்துருக்காங்க. ஏழுக்கான இது தெரியும், லாஸ்ட் டிஜிட்டை ரெண்டால் பெருகணும், பெருக்கி வரக்கூடிய விடையை எந்த நம்பராக கூட பெருகினீங்களோ அதை விட்டுட்டு மீதி நம்பரோட கழிக்கணும். அதே மாதிரி செஞ்சுட்டு வரணும், ஃபைனலாக ஜீரோவோ அல்லது ஏழு வந்துச்சுன்னா அது ஏழால் வகுப்படுது அப்படின்னு அர்த்தம், கரெக்டாக. அதுக்கடுத்தது என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, எட்டு கொடுத்துருக்காங்க. எட்டை பற்றி சொல்லிட்டேன், லாஸ்ட்டு மூணு டிஜிட்டை மூணு முறை பாதையாகணும். ஒம்பதுன்னா எல்லா டிஜிட்டையும் கூட்டி சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும், அது ஒம்பதுன்னு வந்தால் ஒன்பதால் வகுப்படும். அடுத்தது பன்னெண்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம பார்த்துட்டோம். பன்னெண்டு நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டால், நாலு மூணு பன்னெண்டு அப்படின்னு பிரிக்கலாம், சரிங்களா. ஸோ நாலுக்கும் மூணுக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு ரூல் தெரியும், சரிங்களா. ஓகே, இப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க சின்ன நம்பர் கேட்கறதால ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதில் இருக்கிற நம்பர்ஸில் எதை செலக்ட் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே ஒம்பது இருக்கிறதால ஃபஸ்ட்டு நீங்கள் அதை எடுத்துக்கலாம், பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒம்பதுன்னும் போது எல்லா டிஜிட்டையும் கூட்டி சிங்கிள் டிஜிட்டாக மாற்றி ஒம்பது வரணும், அதை கூட்டுறது ரொம்ப ஈஸி இல்லையா, அதனால் இதை எடுத்துக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ 374, அதான் சின்ன நம்பர், அதனால் அதை எடுத்துக்கிறேன். அப்போ எடுத்து அதை கூட்டும் போது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தினா, மூணு ஏழு நாலு கூட்டினீங்கன்னா பதினாலுன்னு கிடைக்கும். பதினால சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா அஞ்சுன்னு தான் வரும். எனக்கு என்ன வரணும், ஒன்பதால் வகுப்பானா ஒம்பதுன்னு வரணும். அப்போ இது கிடையாது இப்போத்திக்கு, சரிங்களா, ரைட். அடுத்தது இது எடுத்துக்கலாம், எது ஆப்ஷன் பி 489 கொடுத்துருக்காங்க. அப்போ நாலு எட்டு ஒன்பதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூட்டிங்க. கூட்டினா நமக்கு என்ன வரும், 21 வரும், கூட்டி பாருங்கள். அப்போ இதை கூட்டினா எட்டு ரெண்டு ஒன்றையும் கூட்டினா மூணுன்னு வரும். ஸோ அப்போ இதுவும் ஒன்பதாக இப்போ எல்லாம் வகுப்படாது பாருங்கள். அடுத்து இதை எடுத்துக்கலாம், இதை கூட்டி பாருங்கள், அஞ்சு நாளையும் கூட்டினா ஒம்பதுன்னு வருது. அப்போது இதுதான் வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. இப்போத்தி இதை எடுத்துக்கிட்டேன், ஏன்னா அவங்க கேட்டது சின்ன நம்பர் கேட்டாங்க. இன்கேஸ் இங்கே வருதுன்னா கூட அது எடுக்க வேணாம், ஏன்னா இதாக சின்ன நம்பர் கேட்குறாங்க. அப்போ 504 நம்ம எடுத்துப்போம், சரிங்களா. இப்போ நான் ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துக்கிறேன். 504, சரிங்களா, ஒன்பதாம் வாய்ப்பாடில் வகுப்பட்டாச்சு, சரி. அடுத்து நான் டிக் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தினா ரெண்டாம் வாய்ப்பாடில் வகுப்படுமான்னு கேட்டால், ரெண்டாம் வாய்ப்பாடில் கடைசி டிஜிட்டை ஒரு முறை பாதியாக்கணும். ஸோ நாலில் பாதி ரெண்டு, அது மூணு நம்பராக வந்தால் ரெண்டாம் வாய்ப்பாடில் வகுப்படும். மூணாம் வாய்ப்பாடு கண்டிப்பாக ஒம்பதில் வகுப்பட்டால் மூணில் வகுப்பட்டுருது, அப்போ அது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது வந்து பார்த்தினா நாலாம் வாய்ப்பாடில் வகுப்பண்ணோன்னா லாஸ்ட் ரெண்டு டிஜிட்டை ரெண்டு முறை பாதியாகணும். அப்போ 04, நாலில் பாதி ரெண்டு, ரெண்டில் பாதி ஒன்று, அப்போ ரெண்டு முறை பாதி ஆகிடுச்சு, அப்போ நாலும் ஃபினிஷ். அடுத்தது வந்து இப்போ ஏழு ட்ரை பண்ணிடலாம். ஏழுன்னா என்ன பண்ண போகிறீங்க, இது ஏன்னா நம்ம ஏழு நிறைய ஒர்க் அவுட் பண்ணவே இல்லை, அதை நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏழுனா நம்ம என்ன பண்ணுவோம், கடைசி டிஜிட்டே ரெண்டால் பெருகும், கரெக்டாக. அப்போ ஒரு நாள் நாள் ஈர்னாங்க எட்டுன்னு வரும், எட்டை வந்து ஐம்பதால் கழிச்சுங்க, ஐம்பதால் கழிச்சா 42 வரும், கரெக்டாக. 42 என்ன பண்ணலாம், கடைசி டிஜிட்டே ரெண்டால் பெருக்கலாம். ஒரு நாள் நாள் ஒரு ரெண்டு ரெண்டு நாலு நாலு கழிச்சிங்கன்னா நமக்கு 0 வரும், கரெக்டாக. நாலு நாலு போச்சுன்னா அப்போ பர்ஃபெக்டாக வந்து நமக்கு என்ன ஆகுது, ஏழால் வகுப்படுது. அப்படி பார்த்தா எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக வகுப்படக்கூடிய எண் வந்து பார்த்தீங்கன்னா 504 தான் இருக்கிறது. அவங்க சின்ன நம்பர்னு கேட்குறாங்க, அப்போ 504 முடிச்சுக்கிட்டேன், ஏன்னா எல்லா நம்பரால் வகுப்பட்டுருச்சு. இன்கேஸ் வந்து 550 வரலாம், அதில் வரலாம் வராமல் இருக்கலாம், வந்துச்சுன்னா கூட அது கரெக்ட் கிடையாது, ஏன்னா இவங்க கேட்டது சின்ன நம்பர். இப்போ தெளிவாக புரிஞ்சிருச்சா, இவ்வளோதாங்க. அவங்க கேட்குற விதத்தை பொறுத்து நீங்கள் ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது பார்க்கலாம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் லேட்டஸ்ட் கொஸ்டின் 19/3/2022 கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 62, 78 மற்றும் 109 வகுக்கும் முறையே 2, 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மிக பெரு பொது காரணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மீ பெரு, சரிங்களா. ஸோ மீ பெருன்றது மிகப்பெரிய பெரிய எண், சரிங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் மிகச்சிறி எண்ணுன்னு கேட்குறாங்க இல்லையா, இங்கே பாருங்கள் மிகச்சிறி எண்ணு கேட்குறாங்கல்ல, இங்கே மீ பெரு அப்படின்றது HCF குறிக்குது, உண்மையை சொல்லணும்னா. ஸோ இந்த மீ பெருன்றது பெரிய நம்பர், அதை ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா, ரைட். இப்போ இங்கே பாருங்களா, இதில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருவாங்க. இப்போ போன கணக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்லாம் வகுக்கும் போது எனக்கு மீதி ஒன்று வருது, அதனால் நான் ஒன்றை கழிச்சிக்கிட்டேன். அதே போ அதுக்கு முந்தின முதல் நம்ம நடத்தின கொஸ்டின் என்னென்னா ஒன்றை கூட்டும் போது அது 12, 18, 24 மீதியின்றி வகுப்படுதுன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா நம்பராக கூட ஒன்று கூட்டிக்கிட்டோம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு எண்ணுக்கும் தனியாகவே கொடுத்துருக்காங்க இந்த கணக்கில் என்னென்னு பாருங்களா. இப்போ இப்போ இந்த ஆப்ஷனில் இருக்கிற எண்ணில் பெரிய நம்பர் எதுவோ அதால் நீங்கள் வகுக்க போகிறீங்க. வகுக்கும் போது இப்போ உதாரணத்துக்கு 62 வகுக்கிறீங்கன்னா அந்த 62 வகுத்தா மீதி 2 வருமா, சரிங்களா. அதேமாதிரி 78 வகுத்தா மீதி 3 வருமா, அதே மாதிரி 109 வகுத்தா மீதி 4 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மீதி வருதுன்னும் போது இப்போ போன கணக்கில் எல்லா நம்பராக கூட மீதி 1 வருதுன்னும் போது ஒன்று கழிச்சிக்கிட்டோம். இங்கே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்கத்தால டைரெக்டாக இப்போ 62 ரெண்டை கழிச்சிக்கலாம், 78 3 கழிச்சிக்கலாம், 109 4 கழிச்சிக்கலாம். அப்படி இதெல்லாம் கழிச்சிட்டிங்கன்னா அது வந்து நான் ஆகும் பர்ஃபெக்டாக வகுப்பட்டுரும், சரிங்களா. அப்போ அதை முதல்ல செய்யுங்க, இது ஒரு ஸ்டெப்பு, சரிங்களா. அப்போது 62 ரெண்டு போச்சுன்னா நீங்களே பாருங்கள், முதல் முதல் நம்பர், ரெண்டாவது ரெண்டாவது நம்பர், மூணாவது மூணாவது நம்பர், குழப்பிக்காமல் போடுங்க, சரிங்களா.
அப்போது 62 ரெண்டு போச்சுன்னா 60 சரிங்களா? இங்கே பாருங்க, நான் இங்கே போட்டுறேன், இதான் இப்போ கரெக்டான நம்பர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 78 3 போகணும். 78 வந்து பார்த்தீங்கன்னா 3 போச்சுன்னா 75 வரும், கரெக்டாக. அடுத்தது 109 4 போச்சுன்னா 105 வரும். பாருங்கள், இதை கூட சிம்பிளாக யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போ எல்லாமே 5 மடங்கு பாருங்களேன், 60, 75, 105. சரி, அப்போ இப்போ ஆப்ஷனுக்கு வருவோம். ஆப்ஷன் வந்து ஆப்ஷனே 5, 13, 15, 17 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரு மீப்பெருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மே பெரிய எண்ணை தான் எடுக்கணும். 17 அப்படின்றது ஒரு பகா எண். பகா எண் அப்படின்னும் போது அது அதாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும், சரிங்களா? ஒன்னாலையும் தன்னாலையும் தான் வகுப்படும். அப்படின்னும் போது பகா எண் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ போட்டால் தான் புரியும். அதனால் இப்போதைக்கு பகா எண் இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, அது வரலப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? ஸோ நான் பகா எண் தனி டேபிள் போட்டு அதற்கான ப்ரொசீஜர் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். இப்போ சொன்னால் கொஞ்சம் கடினமாக இருக்கும், சரிங்களா? ஸோ அந்தாலும் இந்த மாதிரி அதாவது எப்படி சொல்லணும்னா, இப்போ 17 பகா எண் அது ஒன்னாலையும் தன்னால் தான் வகுப்படும். இப்போ நீங்கள் 60 ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுமா? ஏன்னா 60 மடங்காக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் அதாவது 17 மடங்காக தான் இருக்கணும் 60. புரியுது நான் சொல்கிறது? அப்படி வராது. ஏன்னா 60 ஆறாம் வாய்ப்பாளில் வகுப்படும், 10 வாய்ப்பாளில் வகுப்படும், ஸோ 2 வாய்ப்பாளில் வகுப்படும். அப்போ அது பகா என்ன வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணோம், நான் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், ஓகேங்களா? குழப்பிக்காதீங்க. சரி, இப்போ நம்ம அதை விட்டுருவோம். 17 கிடையாது, சரிங்களா? அடுத்தது இங்கே பெரிய எண் கேட்குறாங்க, 15 எடுத்துக்கிறேன். 15 உங்களுக்கு தெரியும் ப்ரொசீஜர் என்னென்னு. 15 என்ன பண்ணலாம்? 3, 5, 3, 5, 5. இப்போது 5 வகுப்புனா கடைசி டிஜிட் 0 அல்லது 5 வரணும், சரிங்களா? இதே 3 வகுப்புனா எல்லா டிஜிட்டையும் கூட்டி 3, 6, 9 வரணும், கரெக்டாக. சரி, செக் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்களேன், முதல்ல 5 பார்த்தீங்கன்னா கடைசி டிஜிட் 0 இருக்குது, இங்கே 5, 5 இருக்குது. அப்போது இது 5 வாய்ப்பாளில் பர்ஃபெக்டாக வகுப்பட்டுருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 வாய்ப்பாளில் வகுப்படுதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த டிஜிட்டை கூட்டினா 6 வரும். 6 3 வாய்ப்பாளில் வகுப்படும், ஏன்னா 3, 6, 9 வரணும். அடுத்தது 75 கொடுத்துருக்காங்க. இந்த 75 7, 5 கூட்ட போகிறீங்க. 7, 5 கூட்டினா 12 வரும். 12 வந்து சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுறோம், சரிங்களா? அப்போது 1, 2 கூட்டினா 3 வரும். அப்போ இதுவும் வகுப்படுது. அடுத்தது இங்கே 105 கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டிஜிட் எல்லா டிஜிட்டையும் கூட்டணும், 5, 1 கூட்டினா 6 வரும். ஸோ அப்படின்னும் போதே இது 3 வாய்ப்பாட்லேயும் வகுப்படுது, 5 வாய்ப்பாட்லேயும் வகுப்படுது. அப்போது 60, 75, 105 வந்து கண்டிப்பாக 15 வாய்ப்பாட்டில் வகுப்படும். இங்கே மீப்பேர் பெரிய எண் கேட்டதால இது ஆன்சர். இன்கேஸ் இங்கே பாருங்களேன், 5 கண்டிப்பாக வகுப்படும், எல்லா நம்பருமே 5 வகுப்படும். ஆனால் அது ஆன்சர் கிடையாது, ஏன்னா இவங்க பெரிய நம்பர் கேட்கும் போது அப்போ இருக்கத்தில் பெரிய நம்பர் 15 தான், அதான் விடை. ப்ரொசீஜர் புரியுதுங்களா? இவ்வளோ தாங்க விஷயம். சூப்பர், அடுத்தது பார்க்கலாமா? வாங்கலாம், வாங்க. அடடா, சிம்பிளாகுதே. இதுக்கு தான் வகுப்படு விதி, நான் முதல்லேருந்தே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொறுமையாக சொல்லிட்டு வந்தேன், சரிங்களா? இங்கே பாருங்கள், இது பாருங்கள், இதுவும் லேட்டஸ்ட் கொஸ்டின் தான். 18/4/2021 கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, 4, 7, 13 ஆகிய ஒவ்வொரு எண்களுடன் வகுப்படும் பொழுது மீதி 3 தரக்கூடிய மிகப்பெரிய 4 எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை இந்த மாடல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எந்த மாடல் தான் பாருங்கள், இந்த சம்மு தான் கரெக்டாக. இதில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வகையுடன் மீதி 1 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மீதி இதில் 1 வரும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா நம்பர் ஆப்ஷனில் 1 கழிச்சிட்டு இந்த நம்பராக கூட இதெல்லாம் வகுப்படுது அப்படின்னு செக் பண்ணிட்டோம், கரெக்டாக. இப்போ இதில் இதே மாடலில் தான், இது எப்போ கேட்டிருக்காங்க பாருங்களேன், இது வந்து 3/7/2019 கேட்டாங்க. இதே மாடல் தான் இப்போ கேட்டு வச்சுக்கிறாங்க. எதப்பா அப்படின்னு கேட்டால், 21 பாருங்கள், 18/4/2021 கேட்டிருக்காங்க. இதில் வந்து 7, 4, 7, 13 ஒவ்வொரு எண்ணுடன் வகுப்படும் பொழுது மீதி 3 வரக்கூடிய மிகப்பெரிய 4 எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. முக்கியமாக இது பெரிய எண்ணுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன்லேயே மிகப்பெரிய எண்ணை எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாவே போதுமானதாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ முதல்ல 3 வரும்னா, அப்போ நம்ம எல்லா நம்பராக கூடியும் 3 கழிச்சிக்கலாம், அப்படி கழிச்சிட்டா பெட்டராக இருக்கும், சரிங்களா? அப்போ வந்து பாருங்களா, 9,138 இருக்குது, அதில் 3 கழிச்சிங்கன்னா 9,135 வரும், கரெக்டாக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 9,318 கொடுத்துருக்காங்க. 3 கைஸ்டா 9,315 வரும், கரெக்டாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 9,831 கொடுத்துருக்காங்க, அதில் 3 கழிச்சிங்கன்னா 9,828 வரும், கரெக்டாக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 9,381 கொடுத்துருக்காங்க, அதில் 3 கழிச்சா 378. ஓகேங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு தேவை என்னென்னா, இப்போ 13 ஒரு ப்ரைம் நம்பர், அதை நம்ம அப்படியே வச்சுப்போம். எதுலேயும் இல்லைன்னா தான் நம்ம அதை பார்க்கணும், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் பாருங்களேன், 4, 7 செக் பண்ண போகிறேன். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிகப்பெரிய எண்ணு தான் சொன்னாங்க.
ஆனால் எனக்கு 4-7 ரொம்ப ஈஸி, நான் எல்லாத்துலேயுமே கண்டுபிடிச்சி ஒரு ஆப்ஷன் மட்டும் வருதா இல்லை ரெண்டு ஆப்ஷன் வருதான்னு டைப் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஸோ ரெண்டு ஆப்ஷன் வந்தால் தான் நம்ம 13 எதில் செட் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த 4-7 ஒரே ஆப்ஷன் தான் வருதுன்னா 13 கணக்கிலே எடுத்துக்க வேணாம். புரியுதுங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல 4 பார்க்குறேன். 4 உங்களுக்கு ரூல் தெரியும். 4 என்னது, கடைசி 2 டிஜிட்டை 2 முறை பாதியாக்கணும். சரிங்களா? 2 முறை பாதியாக்கி முழு நம்பராக வந்தால் அது 4 வாய்ப்பில் வகுப்படும். அப்படின்னும் போது இங்கே 35 கடைசி டிஜிட்டு வராது. ஏன்னா இப்போ 35 பாதியாக்க ஒரு முறையே மாற்ற முடியாது. அப்போது ஆப்ஷன் ஏ இல்லைப்பா. அடுத்தது ஆப்ஷன் பி, இங்கே பாருங்கள் கடைசி 2 டிஜிட் 15 வருது. அப்போ இதுக்கும் வாய்ப்பில்லை ராசா. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் 28 பாதி என்ன வருது பாருங்க, 28 பாதி 14, 14 பாதி 7. ரெண்டு முறை பாதியாக்கி மூணு நம்பராக வரத்தால் இது 4 வகுப்படும். ஓகே, அடுத்தது இதில் பாருங்கள் 78 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 78 பாதியாக மாற்றுவோம். 78 பாதின்னா 78 பாதி என்ன வரும்னு பார்த்தா 39 வரும். கரெக்டா? 39 இன்னொரு முறை பாதியாக முடியாது. 4 வாய்ப்பாட்டில் வகுப்படணும்னா 2 முறை பாதியாகணும். 78 பாதி 39, 39 பாதி 3 நம்பராக வராது. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ நீங்களே பாருங்கள், ரொம்ப ஈஸி. அவங்க பெரிய நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க, ப்ரைம் நம்பர்லாம் கொடுத்துட்டாங்கன்னு பயப்படவே வேண்டாம். இப்போ 4 நான் ட்ரை பண்ணும் போதே ஆப்ஷன் சி மட்டும்தான் 4 வாய்ப்பாடில் வகுப்படுது. இன்னும் நான் 7 ட்ரை பண்ணல. புரியுதுங்களா? 7 ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு, இவ்வளோ தான் ஆன்சர்னு. இந்த மாதிரி தான், அதுக்கு தான் உங்களுக்கு வகுப்படு விதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சம்ஸ்லாம் அடுத்த செகண்டே போட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்க எப்படி கேட்டாலும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. சரி, அப்போ 7 ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். இது ஒரு ஓம் மார்க்காக எடுத்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறீங்க, இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு 9, 8 என்ன வந்துச்சுப்பா, 3 கழிச்சு போகிறோம், 2, 8 இதில் தான். சரிங்களா? லாஸ்ட் டிஜிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 2 பெருக்க போகிறீங்க. வரக்கூடிய நம்பரை இங்கே கழிச்சிக்க போகிறீங்க. 8, 8, 16, 16 இங்கே கழிச்சிக்க போகிறீங்க. ஸோ இதே மாதிரி செஞ்சுட்டு வாங்க. செஞ்சுட்டு வரும்போது கடைசி டிஜிட் வந்து 0 அல்லது 7 வந்துச்சுன்னா இது 7 வாய்ப்பாடில் வகுப்படும். கண்டிப்பாக வகுப்படும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, அடுத்தது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்களா, இதை விட சிம்பிளாக யாருமே கேட்க மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3-7-2019 கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்காங்கன்னா 5, 6, 7, 8 ஆல் வகுப்படும் பொழுது மீதி 3, அதாவது இந்த நம்பர்ஸ்லாம் வகுப்படும் பொழுது மீதி 3 வருமா. சரிங்களா? 9 வகுப்படும் பொழுது மீதி 0 வரக்கூடிய மிகச்சிறிய எண்ணானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், இதில் 2 விஷயத்தை நமக்கு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 5, 6, 7, 8 இந்த ஆப்ஷனில் நீங்கள் இந்த நம்பர்ஸ்லாம் வகுப்படணும்னா மீதி 3 வருமா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எல்லா ஆப்ஷன்லேயும் 3 கழிச்சிக்கணும். 3 கழிச்சிட்டிங்கன்னா இது 5, 6, 7, 8 வகுப்படும். சரிங்களா? இதே நம்பர்ஸ் 9 வகுப்பட்டால் மீதி வரலை, மீதி வந்து 0, 0 மீதி வரலை, மீதியின்றி வகுப்பட்டுருது. அப்போ இதில் பாருங்கள் 2 விஷயத்தை அவங்க வந்து குழப்பலை, கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நமக்கு தான் ஒரு மாதிரி தோணும். அப்போது நீங்கள் 5, 6, 7, 8 நீங்கள் இதில் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போது அந்த ஆப்ஷனில் 3 கழிச்சிக்கணும். கரெக்டா? இதே நீங்கள் 9 ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மீதி 0 வரத்தால் எதையுமே கழிக்கக்கூடாது, எதையும் கழிக்காமல் போட்டாவே வந்துடும். தெளிவாக புரியுதுங்களா? சரி, இப்போ நான் வந்து இங்கே பாருங்கள், இதுக்கு இதில் நீங்கள் ட்ரை பண்ணவே வேண்டாம். ஃபஸ்ட்டு 9 வகுப்படும் போது மீதி வரலை, 0 வருதுன்னா மீதி வரலை. அப்போ 9 வச்சு எந்தெந்த ஆப்ஷன் ஒமிட் ஆகுதுன்னு பாருங்கள். சரிங்களா? நான் கொஷின்குள்ளேயே போகல, எதெல்லாம் ஒமிட் ஆகுதுன்னு பாருங்கள். உங்கள் அதிர்ஷ்டம், எல்லாமே ஒமிட் ஆகிட்டு ஒன்று மட்டும் வந்தால் ஆன்சர். சப்போஸ் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஆப்ஷன் நான் ஒன்றும் ஒர்க் அவுட் பண்ணல, புரியத்துக்காக சொல்கிறேன். ஆப்ஷன் பியும் சியும் வருதுன்னா 9 வகுப்படுற மாதிரி வருதுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் 3 கழிச்சிட்டு 5 வருதா, 6 வருதா, 7 வருதா, 8 வருதான்னு பாருங்கள். 5 லாஸ்ட் டிஜிட் 0 5 வரணும். 6 2, 3, 6 கரெக்டாக. அப்போ 2 வரணும்னா கடைசி டிஜிட்டு ஒரு முறை பாதியாகணும். 3 எல்லா டிஜிட்டையும் கூட்டி சிங்கிள் டிஜிட்டாக மாற்றி 3, 6, 9 வரணும். 7 உங்களுக்கு தெரியும், கடைசி டிஜிட்டை 2 பெருக்கி மீதி இருக்கக்கூடிய நம்பராக கூட கழிக்கணும். இதே மாதிரி கொண்டு போகும்போது ஃபைனலாக 0 or 7 வந்துச்சுன்னா அது வந்து 7 வகுப்படுது. 8 கடைசி 3 டிஜிட்டை 3 முறை பாதியாக்கி 3 நம்பராக வரணும். கரெக்டாக பாருங்கண்ணா, ஒவ்வொரு முறையும் இதை சொல்கிறதால உங்களுக்கு மகப்பே ஆகிடும்.
நான் என்ன பண்ண போகிறேன், டைரெக்டாக 9 மட்டும் ட்ரை பண்ண போகிறேன். 9னா இப்போ எல்லா டிஜிட்டையும் கூட்டுவோம், ஏன்னா மீதி 0 வரத்தால் அப்படியே டைரெக்டாக கூட்டிக்கலாம். அப்போது 1678 இதை கூட்டினா 22 வரும், சரிங்களா? இதை சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா 4 வருது, அப்போ இது 9 வகுப்படாது. அடுத்தது வந்து 1683 கொடுத்துருக்காங்க, இதை சிங்கிள் டிஜிட்டாக மாற்றுறேன், அதாவது எல்லாத்தையும் கூட்டுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. 6183 எல்லாத்தையும் கூட்டினா 18 வரும், கூட்டி பாருங்கள், மனசுலேயே கூட்டுங்க. 18னா சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா அப்போ 9 வருது, அப்போ இந்த ஆப்ஷனுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். அடுத்த ஆப்ஷன் சி 2523 கொடுத்துருக்காங்க, எல்லா டிஜிட்டையும் கூட்டினா 12 வரும், 12 சிங்கிள் டிஜிட்டாக மாற்றும் போது ரெண்டுத்தையும் கூட்டினா 3 வரும். எனக்கு என்ன வரணும், 9 தான் வரணும், அப்போ இதுவும் கிடையாதுப்பா. ஃபைனலாக டி எடுத்துக்கிறேன். 3363 கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் கூட்டினா 15 வருது, 15 வரும்போது இந்த சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா 6 தான் வருது, அப்படின்னும் போது இதுவும் வரலை பரல. அப்போது எனக்கு பாருங்கள், இருக்கிறதுலே ஆப்ஷன் பி மட்டும்தான் என்ன வருது, 9 வகுப்படுது, சரிங்களா? அப்படின்னும் போது நான் இதுக்கப்புறம் இதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த நம்பரை மட்டும் 1683 எடுத்துங்க, அதில் வந்து 3 கழிச்சுங்க. 3 கழிச்சுட்டு இப்போ 5 வகுப்படுதா, 6 7 8 வகுப்படுதா அப்படின்னு நீங்களே பாருங்கள், கண்டிப்பாக வகுப்படும், சரிங்களா? இது உங்களுக்கு ஹோம்வொர்க்காக எடுத்து நீங்கள் போடுங்க. ரெண்டு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஓகே, 5 சம் முடிச்சாச்சு, இப்போ 6 வருவோம். இது வேறு டைப்புங்க. இந்த மாதிரி ஒரு கீவேர்டு இருந்தாவே நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அதை கவனிங்க. இது ஒரு முறை தான் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கேட்கல. நான் உங்களுக்கு மாடலுக்கு ஒரு சம்மை எடுத்துன்னு வந்திருக்கேன், சரிங்களா? இப்போ பாருங்களேன், இதில் என்ன சொல்கிறேன்னா, 51, 99, 199 ஆகிய எண்களை எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் பொழுது மீதி சமமாக கிடைக்கும். இந்த கீவேர்டை மட்டும் வச்சுங்க, மீதி சமம் அப்படின்னு சொல்லிட்டாவே இது நார்மலாக போகிறது ரொம்ப கடினம், சரிங்களா? அதுக்கு என்ன சார் பண்ணணும், இது மட்டும் இது தனி டைப், இது வந்து 4 டைப்புன்னு கூட வச்சுங்க, சரிங்களா? மீதி சமம் அப்படின்னு சொல்லிட்டாவே ஒன்றும் இல்லை, 51 99 கழிச்சுக்கணும், சரிங்களா? 99 191 கழிச்சுக்கணும், 191 51 கழிச்சுக்கணும். நான் போடுறேன் பாருங்களேன், எப்படி கழிக்கணும்னு. 51 கொடுத்துருக்காங்கன்னா அடுத்தது 99 கொடுத்துருக்காங்களா, 191 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன், இது ரெண்டுத்தையும் கழிங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த 99 191 கழிங்க, மைனஸ்லாம் தேவையில்லை, சரிங்களா? ஃபைனலாக 191 51 கழிங்க. இந்த மாதிரி கழித்து 3 நம்பர் கிடைக்கும், அந்த நம்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். புரியுதா நான் சொல்கிறது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துங்க. ஏன்னா அது ஒரே முறை தான் கேட்டிருக்காங்க, பட் ரொம்ப ஈஸி, சரிங்களா? சரி, அப்போ கழிச்சிருவோம். அப்படி கழிச்சா 51 99 போனால் 48 புரியுதா? அடுத்தது என்ன பண்ணுறேன், 99 போச்சுன்னா, 191 போச்சுன்னா 92 வரும், கரெக்டாக? அடுத்தது வந்து இந்த 191 51 கழிச்சா என்ன வருது பாருங்கள், அது 191 51 கழிச்சா 140 வருதுங்க, சரிங்களா? இதாங்க கரெக்ட். இப்போ இந்த நம்பரில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டினா, இதில் மிகப்பெரிய என்னென்னு கேட்குறாங்க. மிகப்பெரிய என்னென்னா, ஆப்ஷனில் இருக்கிற 8 9 7 4 வச்சு ட்ரை பண்ண போகிறீங்க, சரிங்களா? ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க, மீதி சமம் அப்படின்னு கேட்டால் மட்டும் இந்த நம்பரை இது மாதிரி, அதாவது மொதல் ரெண்டு நம்பரை கழிங்க, அடுத்த ரெண்டு நம்பரை கழிங்க, முதலும் கடைசியும் கழிங்க, அவ்வளோதான். அப்போ ஒரு புது நம்பர் கிடைக்கும், அந்த நம்பரை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஆன்சர் கரெக்டாக வரும். தெளிவாக புரிஞ்சிச்சா? ரைட். இப்போ இங்கே கேட்கறதே மிகப்பெரிய என்னன்னு கேட்குறாங்க. இருக்கத்துலேயே மிகப்பெரிய என்னன்னு பார்த்தோம், 9, சரியா? 9னா உங்களுக்கு தெரியும், 9னா எல்லா டிஜிட்டையும் கூட்டணும், அதாவது 4 8 முதல்ல கூட்டுறங்க. 4 8 கூட்டினா என்ன வருது அப்படின்னு கேட்டால் 12 வரும். 12 வந்து சிங்கிள் டிஜிட்டாக மாற்றினா 3 வருது, 3 வந்தால் 9 வகுப்படாது, ஏன்னா இது என்னன்னு வரணும், 9 தான் வரணும். ஓகே, அப்போ அந்த பெரிய எண் இல்லை. அதுக்கு அடுத்த பெரிய எண் என்னன்னு பார்த்தினா 8 இருக்குது. 8னா கடைசி 3 டிஜிட்டை 3 முறை பாதியாகணும். அங்கே இங்கே கடைசி 2 டிஜிட்டுன்னு போது, இப்போ பாருங்களேன், இதே எடுத்துக்கலாம், 140 எடுத்துக்கலாம், ஏன்னா அது கடைசி 3 டிஜிட் இருக்குது, நமக்கு தேவை 3 டிஜிட் வேணும். அப்போ 140 பாதி என்ன வருது பாருங்கள், 70 வரும், கரெக்டாக? ஓகே, 3 முறை பாதி ஆகணும், 70 பாதி 35 வரும், 2 முறை பாதி ஆகிட்டுனா 35 வரும். அடுத்தது 3 முறை பாதி ஆக்க முடியாது, அப்போ 8 வகுப்படாது, புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. ஸோ ஏன்னா 8னாவே கடைசி 3 டிஜிட் எடுத்து பாதி ஆகணும். சார், ஒருவேளை 2 டிஜிட் மட்டும் கொடுத்தானா, நீங்கள் 0 வச்சு 3 முறை பாதி ஆகணும், அவ்வளோதான், சரிங்களா? ரைட். அடுத்தது இப்போ 7 எடுத்துக்கலாம். 7 எடுத்துக்கிட்டா இப்போ ஏதாச்சும் ஒன்று எடுத்துங்க, சிம்பிளாக இருக்குது. இப்போ 48 எடுத்துக்கிறேன், 48 நான் 7 வகுப்படுதா அப்படின்னு பார்க்கணுன்னா, கடைசி டிஜிட்டை 2 பெருக்கணும். அப்போது 8 2 பார்த்தீங்கன்னா 16 வரும்,
பதினாறில் பதினாறு இதை கழிச்சுக்கணும் இல்லையா, நாலு போச்சுன்னா பன்னிரெண்டுன்னு வரும். பன்னெண்டு இப்போ பாருங்கள் நான் கடைசி டிச்சிட்ட மறுபடியும் ரெண்டால் போயிருக்கிறேன், அப்போ நாலுன்னு வரும், கழிச்சிங்கன்னா மூணுன்னு வரும். எனக்கு என்ன வரணும், இது மாதிரி கடைசி சிங்கிள் டிஜிட் வரும்போது ஜீரோவோ அல்லது ஏழோ வந்தால் அது ஏழை வாய்ப்பில் வகுப்படும் கரெக்டாக. அப்போ ஏழும் இல்லைப்பா, என்னங்க நீங்கள் பெரிய நம்பர் கேட்டு எதுவுமே வரல. அடுத்தது நாலு ட்ரை பண்ணுவோம். நாலு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு டிஜிட்டை ரெண்டு முறை பாதி ஆகணும், அப்போ கண்டிப்பாக வரும். 48 பாதி, 24 24 பாதி, 12 ரெண்டு முறை வந்துருச்சு. 92 பாதி, 46 46 பாதி, 23 வந்துருச்சு. இன்னும் இதில் 40 தான், கடைசி ரெண்டு டிஜிட் எடுத்து ரெண்டு முறை பாதி ஆகணும். 40 பாதி 20, 20 பாதி 10 ஸோ பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அப்போ நாலால் வருது, ஆடா அடா அடா பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதில் பெரிய நம்பர்னு கொடுத்துட்டு சின்ன நம்பர் கேட்டு வச்சுருக்காங்க, பட் இவ்வளோ தான் கான்செப்ட், புரியுதுங்களா? ரைட். ஆனால் இதை கண்டிப்பாக குறிப்பு எடுத்து வச்சுங்க, மீதி சமம்னு சொன்னால் மட்டும்தான் இதை செய்யணும், ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ பாருங்கள் அடுத்து ஒரு சம் எடுத்துருக்கேன், இது வந்து ஒரு மாடல் தான், ஏன்னா இது ஒரே முறை தான் கேட்டிருந்தாங்க, ஸோ உங்களுக்கு புரிய வச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான். 43, 91 மற்றும் 183 எண்களை வகுக்கும் பொழுது கிடைக்கும் மீதி சமமாக இருப்பேன், அவைகளின் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஆடா அடா அங்கே பாருங்கள். அப்போ இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணோம், முதல் ரெண்டு நம்பர் அதாவது 91 43 கழிச்சுக்கணும், அப்புறம் அடுத்த ரெண்டு நம்பர் 91 183 கழிச்சுக்கணும், அதுக்கடுத்தது கடைசியும் ஃபஸ்ட்டு கழிச்சுக்கணும், 183 43 கழிச்சுக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ ஒரு புது நம்பர் வரும், அதை வச்சு ட்ரை பண்ணிக்கலாம், சரிங்களா? மீதி சமம்னு சொன்னால் மட்டும்தான், சரிங்களா? ஓகே, 43 91 போச்சுன்னா மைனஸில் போட வேணாம், சரிங்களா? 48 வரும் அதே நம்பர். அடுத்தது வந்து பார்த்தினா 91 183 போச்சுன்னா 92 வரும் கரெக்டா. அடுத்தது 183 43 போச்சுன்னா 140 வரும். அடா அடா பாருங்க, போன கணக்கில் இதே தான் வந்துச்சு கரெக்டா. இது வந்து 11/8/2018 கேட்ட க்வெஸ்சனு, இதில் வந்து வேற நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, 51 99 191 கொடுத்துருக்காங்க. பட் இதை கழிக்கும் போது வரக்கூடிய விடையும் இங்கே வேற நம்பருக்கு 43 91 183 கொடுத்துருக்காங்க. இதை கழித்து வரக்கூடிய விடையை வந்து பார்த்தினா சேமாக தான் இருக்குது கரெக்டா, 48 92 140 ஓகேங்களா. இதில் என்ன கேட்டிருக்காங்க, மிகப்பெரிய கொடுத்திருக்காங்க. ஸோ 12 கொடுக்கும்போது மேபி அது கூட வரல இல்லையா, 12 பெரிய நம்பர். அப்போ நம்ம 12க்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தா 4 3 12 கரெக்டா. ரைட். அப்போ 4 3 12 நீங்களே பாருங்கள், 3 அர்த்தம், எல்லா டிஜிட்டையும் கூட்டணும், சிங்கிள் டிஜிட்டாக மாற்றணும், மாற்றி வரக்கூடியது 3 6 9 வரணும். அப்போ அப்படின்னும் போது இங்கே பாருங்களா, இங்கே எல்லா டிஜிட்டு கூட்டினா இந்த 140 எடுங்க, 4 1 கூட்டினா 5 வரும். ஆனால் நமக்கு என்ன வரணும், 3 6 9 வரணும். அப்போ 3வது வாய்ப்பாடில் வகுப்படலைன்னா 12 வகுப்படாது. அப்போது இதுக்கப்புறம் 9 வகுப்படாது, போன கணக்கில் பார்த்துட்டோம், 7 வகுப்படில் பார்த்துட்டோம், 4 மட்டும்தான் வகுப்படும். அப்போ இந்த கணக்கு ஆன்சர் 4. இதுக்கு தான் ப்ராக்டிக்ஸ் வேணுன்றது, ப்ராக்டிக்ஸ் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக சொல்லி போகலாம் இது வரும் வராதுன்னு, சரிங்களா? அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சு போச்சு, நான் வகுப்படு விதியை முடிச்சிட்டேன். இது ரொம்ப லென்த்தாக போகுது, அடுத்தது எல்சிஎம் தான் எடுக்கணும் ஆக்சுவலி கரெக்டாக. பட் எல்சிஎம் எடுத்து ரொம்ப லென்த்தாக போகுது, இந்த வாரம் வந்து அளவியல் பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஷெடியூலில். பட் அதனால் என்ன பண்ணுறேன், எல்சிஎம்த்தை கொஞ்சம் நவுத்தி வச்சிடறேன், கண்டிப்பாக நத்திடுறேன், அளவியல் போயிட்டு வருவோம். இது ரொம்ப நீளமாக போகிற மாதிரி இருக்குது எல்சிஎம் எச்எஸ்சி டிராஃபிக்கு, அதனால் கொஞ்சம் மாறுதலுக்காக அளவியல் முடிச்சுட்டு நம்ம எல்சிஎம்க்கு வந்துடும் கரெக்டாக, புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.